வெல்கம் டு அவர் சேனல். நேற்று பார்த்தீங்கனாக்கா அண்ணாவுடைய வெட்டிங் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெட்டிங் வீடியோவுடைய பார்ட் 2. இப்போ எல்லாம் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டோம். மார்னிங் ஆயிடுச்சு. போனோடனேயுமே வெல்கம் பண்ணுறாங்க. சந்தனம், குங்குமம், பூவெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி போயிட்டோம். மாடியில் தான் வந்து கல்யாணம். கீழே பார்த்தீங்கனாக்கா சாப்பாடு வைக்கிற இடம். மேலே நாங்கள் போனதுக்கப்புறம் பொண்ணு அந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா அவங்களெல்லாம் நிற்க வச்சு செய்யக்கூடிய அந்த முறைகள் வந்து செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஐயர் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல அவங்க வந்து ஒன்று ஒன்றுத்தையாக ஃபாலோ பண்ணி ரொம்பவே அழகாக செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கலையத்துக்கு பூ போடுறது, அப்புறம் வந்து அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த ஸ்டேஜில் போயிட்டுருந்துச்சு. மேரேஜ் டைமிங் பார்த்திங்கனாக்கா 7:30 to 8:30. இது பார்த்திங்கனாக்கா பெண்ணை வந்து தாரவாத்து கொடுக்கறதுக்கான பூஜை இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முறைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளையுடைய ரூமில், மாப்பிள்ளை வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்காரு கல்யாணத்துக்கு. ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரெண்டும் கலந்த விதமாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு மாலை போடுறாங்க. ரூம்லேயே மாலையெல்லாம் போட்டு வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக வேண்டி மாப்பிள்ள வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு. இப்போது மாப்பிள்ள வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த அரசாணிக்கால் ஊன்ற பூஜை வந்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. அரசாணிக்கால் ஊனி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறாங்க. ஐயர் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்ல அந்த பாத பூஜை வந்து செஞ்சிகிட்ருக்காங்க. சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு பாத பூஜை இங்கே இப்போ செஞ்சிகிட்ருக்காங்க. இப்போ வந்து குங்குமம் வச்சிகிட்ருக்காங்க பாதத்துக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சூடம் ஏற்றி அந்த பாத பூஜைக்கு வந்து சூடம் காமிச்சு முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை எப்படி செஞ்சாங்களோ அதேமாதிரியே இப்போ வந்து பெண் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்கிறாங்க. அதேமாதிரியே பாதத்தில் பாலெல்லாம் ஊற்றி அவங்களும் அதேமாதிரி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அந்த பாத பூஜை பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பெண்ணுக்காக வேண்டி ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பொண்ணு அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த கையில் வந்து கங்கணம் கட்டி விடுறாங்க. அந்த இது போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இப்போது நெக்ஸ்ட்டு தாலி கட்டுறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க. மாப்பிள்ளை வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் தெரியுது. அதுக்கப்புறம் மாங்கல்யத்துக்கு பொட்டு வைக்கிறாங்க. இப்போது பொட்டு வச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுறாங்க. அடுத்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடுறாங்க. ரெண்டு பேரும் மாலையை மாற்றி மாற்றி போட்டு இப்போது அந்த ஸ்டேஜை வந்து அந்த சுற்றி வர அந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்குது. இந்த சைடு மாப்பிள்ளையோட மச்சான் வந்து மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டோம். அப்புறம் பெண்ணுடைய நாத்தனார் பின்னாடி அந்த விளக்கு குடிச்சிக்கிட்டு பின்னாடி போயிட்டுருக்காங்க ஸ்டேஜுக்கு. அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மாப்பிள்ளைக்கு மெட்டி போடுறாங்க. மாப்பிள்ளையோடைய கொழுந்தியார், அதாவது பொண்ணுடைய அக்கா வந்து இப்போது மாப்பிள்ளைக்கு வந்து மெட்டி போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா
பெண்ணுடைய நாத்தனார் வந்து பொண்ணுக்கு மெட்டி போடுறாங்க. அம்மி மிதித்து சந்தனம் குங்குமம் எல்லாம் காலில் வச்சு அழகாகவே ரெண்டு பேருக்கும் வந்து மெட்டி போடுறாங்க. அந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த காலில் போடுறாங்க. ஃபஸ்ட்டு இடது காலில் போட்டு அடுத்து வலது காலில் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த காலுக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நாத்தனார் வந்து மெட்டி போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐயர் வந்து அந்த மஞ்சள் வச்சுருந்ததை கொஞ்சம் பெண்ணுடைய கையில் கொடுத்து அந்த அம்மியில் வச்சு அந்த மஞ்சளை வந்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஏழு பிள்ளையார் பிடிச்சி அந்த பிள்ளையாருக்கு வந்து பொட்டு வைக்கிறாங்க. அங்கே வந்து எல்லோரும் இன்றைக்கி அம்மி அரைக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணை. அந்த அது ஆனால் அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்திங்கனாக்கா அந்த பயிரெலாம் அந்த போட்டு முளைக்க வச்ச அந்த முளைக்கட்டிய பயிரை வந்து சின்ன சின்ன கப்பில் முளைக்க வச்சுருந்தாங்க. அதை வந்து அந்த அம்மி மேலே வச்சு அதுக்கப்புறம் வந்து பூ கொஞ்சம் அந்த பிள்ளையாரை விநாயகரை சுற்றி அந்த பூவை கொஞ்சம் வந்து அந்த அம்மியில் வச்சாங்க. அது பார்க்க அந்த இடத்துல ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போது தீபாந்தனை கட்டுறாங்க. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இதுவும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா ரெண்டு பேருடைய கையையும் வந்து ஒரு மாதிரி மேலே பார்த்து தூக்க சொல்லி அந்த விநாயகருடைய சாட்சியாக ஒருவருக்கொருவர் நாங்கள் புரிந்து வாழ்க்கை நடத்துவோம், அதுக்கப்புறம் வந்து ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வந்து அவர் சொல்ல சொல்ல இவங்க சொல்கிறாங்க. அந்த இதுதான் இப்போ வந்து போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ரெண்டு பேருமே வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. எல்லார்ட்டையும் கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அந்த இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பட்டம் கட்டுற முறைகள் அப்புறம் வந்து அந்த நகையெல்லாம் செய்கிற அந்த முறைகள் வந்து போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாத்தி பட்டம் கட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த நகை போட்டு அந்த செய்முறைகள் எல்லாம் போயிட்டுருக்குது. ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த இதெல்லாம் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கேக்லாம் கட் பண்ணி ஸ்ப்ரேலாம் அடித்து மேரேஜை வந்து ரொம்பவே அழகாக கம்ப்ளீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா மார்னிங் மேரேஜுன்றதுனால காலை சாப்பாடு தான் வந்து சாப்பிட்டோம். இதான் என்னுடைய ஃபஸ்ட் வ்ளாக். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.